ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹோமியோபதி காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடு வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜ் மதுரையில் வந்து இருக்குது. கவர்மெண்ட் வந்து 50 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் 15% வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போய்டும். ஸோ அதுக்கான கவுன்சிலிங் வந்து கால் ஃபார் பண்ணிட்டாங்க. நார்மல் ஆயுஷ் கவுன்சிலிங் தமிழ்நாடு சைடு வந்து அந்த கவுன்சிலிங்ஸும் வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்குது. அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆல் இந்தியா கவுன்சிலிங் மட்டும் அப்ளிகேஷன் ஜோசம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெக்குவயர்டு மார்க் கம்மி பண்ணதுனால வந்து ஸோ ரிவைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ மார்க் கம்மியானவங்களும் ஹோமியோபதி ஜாயின் பண்ணலாம். 113 மார்க் தான் எடுத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கம்மியாக எடுத்திருந்தாலும் வந்து நீங்கள் காலேஜஸ் ஜாயின் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இது அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஹோமியோபதி, கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ் வந்து மதுரையில் இருக்குது. 50 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தென் இதில் 50 சீட்டில் வந்து 15% 7.5 சீட் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போய்ட்டு மிச்சம் 42.5 சீட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் லிஸ்ட்டு. அப்படி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து டாக்டர் ஹனிமன் ஹோமியோபதி நாமக்கல்லில் உள்ளது வந்து அதில் வந்து மொத்தம் 50 சீட் இருக்குது. அது 33 சீட் வந்து கவர்மெண்ட் சீட்டு, 18 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டா. எக்ஸல் ஹோமியோபதி நாமக்கல் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 100 சீட் அவைலபிள் இருக்குது. அது 65 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்துடும், 35 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டாவில் வந்துடும். மரியா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா வந்து 60 சீட் இருக்குது. அதில் 39 கவர்மெண்ட்டுக்கு, 21 ப்ரைவேட்டாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. தென் மார்டின் ஹோமியோபதி கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா வந்து 33 சீட் கவர்மெண்ட் சீட்டு, 18 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டாவில் வருது. ஸோ அதான் வந்து மொத்தம் 50 சீட் அவைலபிள் இருக்குது. ஆர்விஎஸ் ஹோமியோபதி கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 33 சீட் கவர்மெண்ட் கோட்டா, 18 சீட் வந்து ப்ரைவேட் கூட, மொத்தம் 50 சீட் இருக்குது. சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா வந்து 65 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா, 35 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டா, மொத்தமாக 100 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிவராஜ் ஹோமியோபதி சேலம் வந்து பார்த்திங்கன்னா 33 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில், 18 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டாவில், மொத்தம் 50 சீட் அவைலபிள் இருக்குது. சாய்ராம் ஹோமியோபதி தாம்பரம் சென்னை பார்த்திங்கன்னா வந்து 33 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில், 18 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, மொத்தம் 50 சீட் அவைலபிளாக இருக்குது. வெங்கடேஸ்வர ஹோமியோபதி சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து 33 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா, 18 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டா, தென் மொத்தம் 50 சீட் இருக்குது. ஒயிட் மெமோரியல் கன்னியாகுமரி அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 33 சீட் அவைலபிள் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில், 18 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டாவில், மொத்தமாக 50 சீட் அவைலபிள். இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அது விநாயகா மிஷனோட ஹோமியோபதி காலேஜஸ் வந்து அதில் மொத்தம் 60 சீட் இருக்குது. 60 சீட்டுமே வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் தான் ஃபில் ஆக போகுது. அந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து ரிவே மார்க் கம்மி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த காலேஜஸும் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து 150 210 310 410 510 610 650 610 சீட் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. 50 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் சைடு இருக்குது. அதில் 610 வந்து 65% கிட்டத்தட்ட 360 சீட் கிட்டே வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆகும். மார்க் ஃபீஸ் கம்மியால் மிச்ச சீட் தான் ப்ரைவேட்டில் ஃபில் ஆகும். ஸோ யார் யாரெல்லாம் வந்து உங்கள் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, பட் அதை உங்களால் முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஹோமியோபதி எடுத்து படிக்கலாம். ஹோமியோபதிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. நிறையா பேர் வந்து ஹோமியோபதி வந்து ட்ரை பண்ணுறாங்க, நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்துகிட்ருக்கேன். அலோபதி போகிறதில்ல. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, நமக்கும் எக்கனாமிக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹோமியோபதி எடுத்து படிங்க, நல்ல ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து நம்ம ஆயுர்வேதிக் காலேஜஸ் வந்து யூனியன் காலேஜஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.